வெல்கம் டு விஜிஎம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ரெசிபி வெஜிடபிள் ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த செய்யறதுக்காக நான் வீட்லயே தயார் பண்ணின தோசை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சின்னதா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்னதா நறுக்கின முட்டைக்கோசு, சின்னதா சிறகி எடுத்துக்கிட்ட கேரட், இது வந்து நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சின்னதா நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை. நீங்கள் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கீங்கன்னா சேர்த்துக்கிட்ட காய்கறி கலவா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இனி தோசைகள் சூடு பண்ணி ஊத்தாப்பமாக வாத்து எடுத்துடலாம். தோசைகளை சூடாயிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ஊத்தாப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஊத்தாப்பங்கிறதுனால திருப்பி போட தேவையில்லை. ரொம்ப சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜிஎம் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.